الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا وهادينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اللهم اهد قريشا كان عالمها فإن عالمها يملأ طبق الأرض علما، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏகோனாகிய வல்ல அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் நம் உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள், சஹாபாக்கள், அவர்களுடைய வழியிலே வந்த இறைநேசர்களாகிய வலிமார்கள், நமது மஷாயிஹுமார்கள், குறிப்பாக இந்த இடத்தின் இஸ்தாபகர் சையிதுனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிமுல் வலியுல் காமில் கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் மீதும், அவர்களுடைய அறந்தர புதல்வர் எங்களுடைய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் மீதும் உண்டாவதா என்று கேட்டபின், இந்த புனிதமான மஜிலிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்களே, இங்கே வந்திருக்கின்ற ஜாமியத்து ரப்பானியா கலாசாலையினுடைய மாணவர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவர்களுக்கும் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, சூஃபிச தலமாகிய நமது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலே வருடந்தோறும் பல நிகழ்வுகளை நாம் இங்கு செய்கின்றோம். அதுபோன்று வேறு நமக்கு கீழிருக்குகின்ற ஸ்தாபனங்களிலும் கூட வலிமார்கள், நாதாக்கள், குதுபுமார்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அதேபோன்றுதான் புகாரி தமாம் அன்று முக்கியமான மூன்று மௌலிதுகள் அன்று காலையிலே ஓதப்படும். ஒன்று சையிதுனா இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி பாடப்பட்ட மௌலித் ஒன்று, இரண்டாவதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி பாடப்பட்ட மௌலித், மூன்றாவதாக அன்று இஸ்ரா மிஅராஜுடைய தினமாக அறிவிப்பதனால் இமாமனா ஜஃபருல் பர்சஞ்சி அவர்களால் இயற்றப்பட்ட அந்த மிஅராஜி மௌலிதும் ஓதப்படுகும். அன்புக்குரியவர்களே, இமாமனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி அந்த மிஅராஜின் தினமாக அறிவிப்பதனால் நினைவுகூறப்படுவதில்லை. அதற்காக வேண்டி இன்று அவர்களை பற்றி சில விடயங்களை சுருக்கமாக சொல்லி வைக்கலாம் நினைக்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியீங்கள், தபாஉத் தாபியீங்கள், இந்த மூன்று காலங்களும் பொற்காலமாக இருக்கின்றது. இந்த காலத்திலே தான் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியீங்கள் ஷரியத்தை வடிவமைப்பதிலே முதல்கட்டமாக ஈடுபட்டார்கள். அதேபோன்று தபாஉத் தாபியீங்களும் அதில் இருந்த உலமாக்கள் எல்லாம், இமாம்கள் எல்லாம் ஷரியத்தை வடிவமைப்பதிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதில் முக்கியமாக குறிப்பாக 10 இமாம்கள் பிரபல்யமாகின்றார்கள். அதிலும் குறிப்பாக 4 இமாம்கள் பிரபல்யமாக ஆனார்கள். அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த ஷரியத்தினுடைய மதுஹபுகள் இன்று இஸ்லாமிய உலகிலே 4 பாகங்களிலும் அது பின்பற்ற வருகின்றது. அதிலே ஒருவர் தான் இமாமினா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள். இமாமினா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்தால் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இமாமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆற்றல், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞாபகம், இவ்வாறு ஏனைய இமாம்களை விட அவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்று நாம் சுன்னத்து வல் ஜமாத்து அவர்கள் அறிக்கின்றோம், இன்று எத்தனையோ விடயங்களை நாம் செய்கின்றோம், அதற்கெல்லாம் அந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு ஆதரமாக இருப்பதை அவர்களுடைய விடயங்களிலே நாம் பார்க்குகின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் மற்ற 3 இமாம்களையும் விடவும் ஒரு படி ஏறி அவர்கள் குறைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹுடைய முப்பாட்டனார் அப்துல் மனாப் அவர்களுக்கு நாலு மக்கள் இருந்தது. ஒன்று ஹாஷிம், இரண்டாவது அப்துசம், மூன்றாவது நௌஃபல், நாலாவது முத்தலிப். இந்த முத்தலிப் அந்த பரம்பரையிலே வந்தவர்கள்தான் எங்களுடைய இமாமினா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும் அஹதி குரைஷன், குரைஷர்களுக்கு யா அல்லாஹ் நீ நேர் வழிகாட்டுவாயாக. அந்த குறைஷிகளிலிருந்து ஒரு ஆலிம் உருவாகுவார், இந்த உலகத்திலே பல பாவங்களையும் பல பகுதிகளிலும் அறிவினால் அவர் நிரப்புவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அநேகமான உலமாக்கள் இது இந்த துஆவிலே கூறப்பட்ட அந்த ஆலிம், அந்த அறிஞர் இமாமினா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இமாமினா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் குறைசி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹுனுடைய முப்பாட்டனார் அப்துல் மனாஃபிலே இருந்து பிரிந்து வருகின்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார்கள். இமாமினா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் பலஸ்தீனிலே காசாவிலே கஸாவிலே அஸ்கலான் என்கின்ற அந்த நகரிலே பிறந்தார்கள். அவர்கள் அங்கே பிறப்பதற்கு காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹுடைய ஆபாக்கள் வருடத்துக்கு இரண்டு முறை மக்காவிலே இருந்து ஷாமுக்கு சிரியாவுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி சேர்வு செய்ய போவார்கள். அதிலே ஒருவர் அங்கு திருமணம் செய்து அவர் பரம்பரையிலே வந்தவர்கள்தான் இமாமினா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் பிறந்து இரண்டு வருடங்களாகின்ற போது, அவர்கள் ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டு பிறந்தவர்கள். அவர்கள் பிறந்து தன்னுடைய தாயிலேயே மடியில் இருக்கின்ற போது, 2 வயதாக இருக்கின்ற போது அவருடைய தந்தையை இழந்து அனாதையாகின்றார்கள். அப்போது அவர்களுடைய தாய் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, அவர்களை ஒரு ஆலிமாக்குவதற்காக வேண்டி, ஒரு இமாமாக்குவதற்காக வேண்டி, அவர்களுடைய அந்த குறைசி வம்ச நசபை பாதுகாப்பதற்காக வேண்டி அங்கே காசாவிலே இருந்து மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்ந்தார்கள். சேர்த்ததுக்கு பின்னால் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் இளமையிலேயே நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்களாக, நல்ல விவேகம் உள்ளவர்களாக, நல்ல ஞாபக சக்தியில் மாத்திரமல்ல அவர்களுடைய விவேகம், அவர்களுடைய புத்தி, அவர்களை அவருடைய எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிவித்தது. அதன் காரணமாக அந்த தாய் எளிமையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மக்கமா நகரிலே வாழ்ந்த அந்த இமாம்களிடத்திலே தன்னுடைய அந்த மகனை அனுப்பி, முகமது அவர்களை அனுப்பி அங்கே அறிவு நாணவங்களை கற்று, அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய 9வது வயதிலே புனிதமான அல் குர்ஆனை ஹாஃபிலாக்கினார்கள், ஹிஃபுல் பண்ண செய்தார்கள். அதன் பின்னால் அவர்கள் அங்கே உள்ள ஷேகுமார்களிடத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற போது இமாமு தாருல் ஹிஜ்ரா, தாருல் ஹிஜ்ரா என்று அழைக்கப்படுகின்ற மதீனத்துல் முனவ்வராவிலே இமாமினா மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிது நபவியிலே அங்கே அவர்களால் இயற்றப்பட்ட முவத்தா என்கின்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தை அங்கே மாணவர்களுக்கு சொல்லி கற்பித்துக் கொண்டிருக்கிறதை கேள்விப்பட்டார்கள். ஆனால் அங்கு போக வேண்டும், அங்கு இமாமிடத்திலே மாலிக் இமாமிடத்திலே கற்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் பொருளாதார பிரச்சனை, அங்கே உள்ள மக்கா நகரிலே இருந்த அவர்களுடைய சொந்த பந்தங்களிலே சில பேர்கள் அங்கே அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற போது அந்த நேரத்திலே ஒரு வகையான கடலாசு இருந்தது, அதிலே தான் எழுதுவார்கள். அதை கொடுத்து வாங்குவதற்கு இமாம் ஷாஃபி இமாமுடைய தாயிடத்திலே வசையில்லாதன் காரணமாக இமாமினா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சிறு வயதாக இருந்தாலும் இமாமினா மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த சபையிலே ஒரு தொங்கல் பகுதியிலே உட்கார்ந்து கொண்டு இமாமினா மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் வாசிக்கின்ற ஹதீதை, அவர்கள் கொடுக்கின்ற விளக்கத்தை, தன்னுடைய உமிழ் நீரை தனது வலது கையினால் அந்த சுற்றி காட்டுகின்ற கலிமா விரலினால் தொட்டு கையிலே எழுதி கொண்டிருந்தார்கள். உடனே பார்த்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னார்கள்,
குரைஷி வம்சத்தை சேர்ந்தவராய் இருக்கின்றாய், ஆனால் என்னுடைய மஜ்லிஸிலே வந்திருந்து கொண்டு நீ விளையாடி கொண்டிருக்கிறியா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, நீங்கள் எதை எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் நான் கவனித்து என்னுடைய கவனத்தை செலுத்துவதற்காக வேண்டி இவ்வாறு நான் பாடமாக்கி வைத்திருக்கின்றேன். எதை வேணுமென்றாலும் நீங்கள் கேளுங்கள், உடனே என்னுடைய இதயத்திலே இருந்து என்னுடைய ஞாபகத்தில் இருந்து சொல்லுகின்றேன் என்று சொன்ன போது இமாமினா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பரிச்சித்தார்கள், உண்மையிலேயே தான் சொல்லுகின்ற விடயங்களை ஒரு எழுத்து கூட விடாமல் இமாமினா ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னால் 20வது வயது அடைகின்ற போது அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இதுக்கு மேலே என்னிடத்திலே கற்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் முடியுமானால் வேறு நாடுகளுக்கு போய் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் ஃபத்வா கொடுப்பதற்கு ஒரு தகுதியான ஒரு ஆளாக இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் துடிதுடிப்பான வயது, வாலிப வயது, இமாம் மாலிக் அவரிடத்திலே இருந்து விடை பெற்றுக் கொண்டு தாயை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். வந்தபோது அந்த தாய் சொன்னால், இமாம் இடத்திலே எடுத்த பணத்தை மீட்டிக்கொண்டே கொடுத்து விடு, உன்னை நான் பணம் எடுப்பதற்காக வேண்டியோ சொத்து சேர்ப்பதற்காக வேண்டியோ அங்கே அனுப்பவில்லை, இமாம் அவர்கள் ஓதி கொடுக்க கற்பிக்கின்ற அந்த மூத்தா கிரந்தத்தை நீங்க கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பி வைத்திருந்த போது மீண்டும் சென்று அதை கொடுத்து விட்டார்கள். அதன் பின்னால் கொஞ்ச கால மக்கமானே அமர்ந்திருந்தார்கள். அதன் பின்னால் கேள்விப்பட்டார்கள், பாக்தாத் அன்று இஸ்லாமிய அறிவிலே இஸ்லாமிய நாகரத்தியத்திலே உச்சகட்டத்தை அடைந்திருந்தது, மாமூன் ஆட்சி இருந்தது. பாக்தாத் என்றால் உலகமே பேசுகின்ற ஒரு நகராக இருந்தது. அப்படியான நகரை தானும் சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு போகின்றார்கள். அங்கு போன்றால் இமாமுல் ஆலம் சைதுனா அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய இரண்டு மாணவர்கள் இமாமுனா ஷைபானி, ஹசன் ஷைபானி அவர்களும் இமாமுனா அபி யூசுப் ரஹிமஹுல்லா அவர்களும் அங்கே இருக்கின்றார்கள். இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 150வது ஆண்டுதான் வஃபாத்தானார்கள். சில ரிவாயத்துகளே சொல்லுகிறார்கள், இமாமுனா ஷாபி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்த நாள் அன்றுதான் இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று நமது நாட்டிலே ஷாதுலியா காதிரியா என்று பகமைகள் இருந்தது போல் இந்தியா துணைக்கண்டத்திலே ஷாபி ஹனபி என்கின்ற பிரச்சனை இருக்கிறது. அங்கே ஷாபிக்காரர்கள் தமாசா சொல்லுவார்கள், எங்களுடைய இமாம் பிறந்ததை கேட்ட உங்களுடைய இமாம் அந்த அதிர்ச்சியிலே மௌத்தாகி விட்டார் என்று தமாசாக பேசுவார்கள். அவ்வாறு ஒரு ரிவாயத் இருக்கிறது. இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வஃபாத்தான அன்றுதான் ஷாஃபி இமாம் பிறந்தார்கள் என்று. எது எவ்வாறு இருந்தாலும் இமாமுனா ஷாஃபி இமாம் அவர்கள் இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் நடக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஜியாரத்துக்கு சென்றார்கள். அங்கே ஜியாரத்து செய்தார்கள், அங்கே துவா செய்தார்கள். அதே நேரம் அந்த பள்ளியிலே ஒரு நாள் சுபஹு தொழுகையை தொழுதார்கள். அவர்கள் தொழுவித்த இமாமாக நின்று தொழுவித்தார்கள். தொழுத போது இமாம் அவர்களுடைய சட்டப்படிக்கு ஷாஃபி மதுஹபுடைய சட்டப்படிக்கு சுபஹு தொழுகையிலே 2வது ரகாத்திலே இஃதிதாலிலே குனூத்தோத வேண்டும், அது கொடுத்து விட்டு விடப்பட்டால் 2 சுஜூதுகள் செய்ய வேண்டும். ஆனால் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஅத்துபன் மஅல் இமாம் அல் ஆலம் அந்த இமாம் அல் ஆலம் அபி ஹனீஃபா அவர்களோடு அதபை பேணுவதற்காக வேண்டி அந்த சுபஹு தொழுகையிலே குனூத்து ஓதாமல் தொழுகிச்சார்கள். இமாம்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய இஜ்திஹாத் தான் பெற்ற ஹதீதை கூட தன்னுடைய ஷேஹுடைய தன்னுடைய அந்த தனக்கு பெரிதான அந்த இமாமுக்காக வேண்டி விட்டு கொடுத்தார்கள் என்று. அதன் பின்னால் அவர்கள் அங்கே இந்த 2 இமாம்களிடத்திலே
கல்வியை கற்றுக்கொண்டு மீண்டும் மக்காவுக்கு வந்தார்கள். மக்காவுக்கு வந்தபோது இமாம் அவர்களுடைய அந்த அறிவையும் ஆற்றலையும் கண்டவர்கள் சொன்னார்கள், இமாம் அவர்களை யமனுக்கு போங்கள், யமனுக்கு போய் நீங்கள் முஃப்தியாவாகவோ இமாமாகவோ இருக்க வேண்டாம், நீங்கள் அங்கே போய் வாலியாக கவுனராக பதவி ஏறுங்கள் என்று இமாம் அவர்களுக்கு விருப்பமில்லை. இருந்தும் அவர்களுடைய தொந்தரவின் காரணமாக வேண்டுகோளுக்கு அணங்க சென்றார்கள். மிச்சங்காலம் இருக்கவில்லை, திரும்பி விட்டார்கள். திரும்பியிருந்தவர்கள் மீண்டும் பாதாதுக்கு போகின்றார்கள். போகின்ற போதுதான் தன்னுடைய மாணவர் இமாமுனா அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஷரியத்துடைய கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். ஷாஃபி இமாமுடைய விசேடம் என்னவென்றால், ஒரு மதுஹபுடைய இஸ்தாபகர் மாலிக்கி மதுஹபுடைய இஸ்தாபகரிடத்திலே கல்வி கற்றார்கள், ஹம்பலி மதுஹபுடைய இஸ்தாபகருக்கு தான் படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு படித்துக் கொடுத்து இருக்கின்ற காலகட்டத்திலேதான் அங்கே இருந்த மூத்தசிலாக்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். அந்த பிரச்சனை தான், குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா என்று. இமாமுனா அஹமது பின் ஹம்பல் மற்ற இமாம்கள் எல்லாம் சொன்னார்கள், குர்ஆன் கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு, அது படைக்கப்படவில்லை என்ற போது அங்கே ஃபித்னா ஏற்பட்டது. அங்கே இருந்த ஆட்சியாளர்களை மூத்தசிலா என்கின்ற அந்த பிரிவினர் இவர்களுடைய கருத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த கருத்தை அந்த அங்கே இருந்த அந்த ஆட்சியாளர்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அதற்கு மாறாக இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்யத் தொடங்கினார்கள். அங்கே இருந்த மூத்தமன் மூத்தசம் என்கின்ற ரெண்டு ஹலீஃபாக்களுடைய காலத்தில் இந்த பிரச்சனை இருந்தது. இமாமுனா அஹமது பின் ஹம்பல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக அவர்கள் அந்த அங்கே மறியலிலே ஜெயிலிலே போடப்பட்டு கசை அடிக்கப்பட்டார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவுக்கு வந்து விட்டார்கள். வந்துவிட்டு தங்களுடைய நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருடம், தாங்கள் 49வது வயதிலே எகிப்துக்கு ஹிஜ்ரத்து போகின்றார்கள். எகிப்துக்கு போய் அங்கே இருந்த இமாமுனா லைத் இப்னு சாத் இப்னு லைத் அதே போன்ற பெரிய இமாம்களை எல்லாம் காணுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்காவிலேயே முதல் முதல் கட்டப்பட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கட்டிய அந்த ஜாமியிலே அந்த பள்ளி வாயிலிலே தான் ஒரு தர்சை தான் ஒரு அங்கே ஒரு வகுப்பை ஆரம்பித்தார்கள். அதிலே பிரபல்யமான 4 இமாம்களுக்கு ஓதி கற்பித்துக் கொடுத்தார்கள். இந்த காலகட்டத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவருடைய கனவிலே வருகிறார்கள். கனவிலே வந்து சொல்கிறார்கள், உங்களுடைய மாணவர் இமாம் அஹமது பின் ஹம்பல் சிறையிலே அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள், இந்த கவலை தீர்ந்துவிடும், அவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வெளியாகுவார்கள் என்று ஒரு நற்சுபோசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள். உடனே இந்த செய்தியை அறிவிப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஹாதிம்கள் பணி செய்கின்ற ஒருவரை எடுத்து அவருக்குரிய வசதி வாய்ப்பெல்லாம் செய்து பாதாதுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த ஹாதிம் அந்த பாதாதுக்கு சென்று அவர்களை அங்கே போய் ஜெயிலிலே காணுகிறார். கண்டு சொல்லுகிறார், இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பஷாரத் ஒரு நன்மாராயம் செய்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் குறுகிய காலத்துக்குள் விடுதலையாகிறீர்கள் என்று. உடனே இமாமுனா அஹமது பின் ஹம்பல் அவர்கள் ஷாஃபி இமாமுடைய சுகத்தை பற்றி விசாரித்து விட்டு அந்த நன்மாராயம் கொண்டு வந்த அந்த ஹாதிமுக்கு அவர்கள் தான் அணிந்திருந்த மேல் அங்கிகளிலே ஒன்றை சன்மானமாக கொடுக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு அந்த ஹாதிம் அந்த பணி உடை செய்கின்றவர்
ஷாஃபி இமாம் இடத்திலே வருகிறார். வந்து இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சலாத்தை தெரிவித்து விஷயங்களை பேசுகின்றார். அப்போது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள், ஏதாவது தந்தார்களா என்று. ஆம், இதை தந்தார்கள் என்ற போது இது அவர்கள் எப்படி அணிந்திருந்தார்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் மேலே அணிந்ததல்ல, அவர்களுடைய மேனியோடு பட்டாப்பில் இருந்த இந்த சட்டையை இந்த மேலங்கி எனக்கு தந்தார் என்ற போது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அது உனக்கு தந்த சன்மானம், நீ எடுத்துக்கொள், ஆனால் இதை நீ புழிந்து இதனுடைய தண்ணீரை மட்டும் தந்து விட்டு போ, நான் பரக்கத்துக்காக வேண்டி குடிக்க வேணும் என்று அதனுடைய தண்ணீரை வாங்கி குடித்தார்கள். ஒரு இமாம் ஒரு உஸ்தாதாக இருந்தும் தன்னுடைய மாணவனுடைய அந்த மேலங்கியில இருந்து ஒரு தபர்ருக் எடுத்திருக்கிறார்கள் என்றிருந்தால் எவ்வளவு அவர்கள் ஒரு பண்பாடு உள்ளவர்கள், எவ்வளவு அவர்கள் பணிவுத்தன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் இங்கு பார்க்குகின்றோம். அன்பாந்தவர்களே, சைதுல் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சாதாரணமான ஒரு இமாம் அல்ல. உலகத்திலே உள்ள அறிஞர்கள் சொல்கிறார்கள், எவ்வாறு கிரக்கத்திலே அரஸ்டோ தாலி சங்குகின்ற அந்த யூனானிய தத்துவவாதி வந்தாரோ அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கணிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் எல்லா இமாம்களும் சட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதல் முதலாவது எவ்வாறு அரஸ்டோ தாலிஸ் அவர்கள் அரசியலிலே லொஜிக்கிலே முதலாவது ஒரு நூலை எழுதினாரோ அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அர்ரிசாலா என்று உசூலுல் ஃபிக்ஹிலே ஒரு கிதாபை எழுதினார்கள். அந்த கிதாபிலே அவர்கள் அடிப்படையை சொல்கிறார்கள். குர்ஆன் இப்படி சொல்கிறது, ஹதீஸ் இப்படி சொல்கிறது, மதீனா வாசிகளுடைய நடைமுறை இவ்வாறு இருந்தது, கியாஸ் இப்படி இருக்கிறது, இதையெல்லாம் வைத்து எவ்வாறு சட்டத்தை தொகுத்து தந்திருக்கிறேன் என்று ஒரு கை நூலை ஆரம்பமாக சொன்னவர்கள், எழுதி தந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் அந்த கிதாபை எழுதுகின்ற போது ரசூலுல்லாஹ்வுடைய சலவாத்தை வைத்து ஆரம்பித்தார்கள். பல மாணவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு இருப்பதற்கு கனவு காணுவார்கள். கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள், அந்த கிதாபிலே ரசூலுல்லாஹ்வுடைய சலவாத்தை வைத்து நான் ஆரம்பித்தேன், அதற்காக வேண்டி நபியுடைய சொஹபத் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்படியாப்பட்ட இமாம் எந்த அளவென்றால் அஹ்லு பைத்துகளை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசித்தார்கள். ஒரு முறை மாமூன் கூப்பிட்டு அழைத்து சொன்னார், அலவியங்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள், இதை விட்டுவிட வேண்டும், ஏனென்றால் இதை நீங்கள் ஆதரவு கொடுத்தால் பொதுமக்கள் எல்லாம் உங்களோடு சேர்ந்து எங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக வருவார்கள் என்று சொன்னார்கள். இமாம் அவர்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்களும் அப்பாசியுங்கள், என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களும் அலவியுங்கள், அவர்களும் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பைத்தை சொன்னார்கள். இன்கான ரஃபுல்லஹுப்பு ஆலி முஹம்மதின் ஃபல்யஷ்ஹது ஸக்கலானி இன்னி ராஃபிலுன். ஷியாக்காரர்களுக்கு ராஃபிலா என்று ஒரு பெயர் இருக்கிறது. ராஃபிலா என்றால் ஷைஹான். இமாமுனா ஹலீஃபத்துல் முதலாவது ஹலீஃபா அபுபக்கர் நாயகம் அவர்களுடைய ஹிலாபத்தையும் உமர் நாயத்துடைய ஹிலாபத்தையும் நிராகரித்தவர்கள் என்று சொல்லுவார்கள். ராஃபிலா என்று சொல்லுவார்கள் ஷியாவுக்கு. அதைத்தான் சொன்னார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நான் அஹ்லு பைத்துகளை நேசிக்கின்றேன், அஹ்லு பைத்துகளை நேசிப்பது வந்து ஷியா என்றால் இந்த ஜின்களும் இந்த மனிதர்களும் சாயிதாக இருக்கட்டும், நான் ராஃபில் என்கிறதை சொன்ன போது அவர் சொன்னார், நீங்கள் திரும்பி போகுங்கள் என்று. அவ்வாறு அஹ்லு பைத்துகளோடு ரொம்ப அவர்கள் நட்பாக இருந்தார்கள். எந்த அளவென்றால் சைதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பேத்தி நஃபீசத்துல் மிஸ்ரியா என்று அழைக்கப்படுகின்ற நஃபீசத்துல் உலூம் அறிவுகளுடைய நஃபீசா என்று அழைக்கப்படுகின்ற சைதத்தினா நஃபீசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஷாஃபி இமாமுடைய காலத்திலே மிஸ்ரிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் மதீனா நகரிலே இருந்து
அவர்களுடைய தந்தை இமாமுனா அன்வர் அவர்களோடு அந்த பலஸ்தீனுக்கு சென்றார்கள். சென்று ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நண்பனாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜியாரத்து செய்துவிட்டு எகிப்துக்கு போனார்கள். எகிப்துக்கு போனால் அங்கு உள்ள அந்த நிலைமை அவர்களுக்கு பிடித்து விட்டது. அங்கே உட்கார்ந்து விட்டார்கள். அந்த நேரம்தான் மக்காவிலே இருந்து ஷாஃபி இமாம் அவர்கள் ஹிஜ்ரத்து வந்து அவர்கள் படித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஷாஃபி இமாம் அவர்களுக்கு ஒரு நோய், மூல வியாதி நோய் ஏற்பட்டது. அதிகமான உருதம் போகும். தங்களுடைய பிற்பகுதியிலே பெரிய ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொண்டு கிதாப் எழுதி கொண்டிருந்தார்கள். அடிக்கடி தன்னுடைய மாணவர்களிடத்திலே சொல்லுவார்கள், நஃபிசா இடத்திலே போய் செல்லுங்கள், எனக்கு துவா செய்யுமாறு, என்னுடைய நோய் குணமாக வேண்டும் என்று. கடைசியாக ஒருவர் போகின்றார், போய் சொல்லுகிறார், இமாமுனா ஷாஃபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் துவா செய்யுமாறு. செய்த நஃபிசா சொன்னார்கள், இமாம் அவர்களே, இமாம் அவர்களிடத்தை சொல்லுங்கள், நீங்கள் போகின்ற காலமாகிவிட்டது, அதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அவர்களும் வஃபாத்தானார்கள். சைதா நஃபீசா அவர்கள் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல. இமாமுனா ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மகன் மாமூன் அவர்களை கல்யாணம் திருமணம் செய்திருந்தார். அவர்கள் மிஸ்ரிலே வஃபாத்தான போது அந்த எகிப்துக்காரர்கள் சொன்னார்கள், இது எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு பொக்கிஷம், இதை நாங்கள் தரமாட்டோம், இந்த ஜனாசாவை இங்கே தான் அடக்குவோம் என்று அவர்களுடைய கணவன் சொன்னார்கள். அவர்களுடைய பாட்டனார் சைதுனா ஹசன், அவர்களுடைய பாட்டி சைதுனா ஃபாத்திமா, குடும்பம் எல்லாம் ஜன்னத்துல் பகீலே அடங்கப்பட்டிருக்கிறது. நானும் இந்த ஜனாசாவை கொண்டு போய் அங்கே அடக்கப் போகிறேன் என்று அடம் பிடித்தார். அன்று இரவு கனவிலே வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சைதா நஃபீசா உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல, மிஸ்ருக்கு சொந்தமானவர்கள், இந்த மிஸ்ருக்காரர்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று அடங்கப்பட்டார்கள். சொல்லுகின்றார்கள் இமாம்கள், ஒரு நாளைக்கு 1000 கராமத்துகளை, அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறார்கள் அந்த சைதா நஃபீசா அவர்கள். அவர்களை ஜியாரத்து செய்பவர்கள் பாமர மக்கள்கள் அல்ல, அவர்களை ஜியாரத்து செய்கின்றவர்கள் படித்தவர்கள், பெரிய அவர்கள் பெரிய பதவிகளிலே உள்ளவர்கள். அவர்களை ஜியாரத்து செய்வார்கள். இரவையிலே 9 மணிக்கு பின்னால் சைதா நஃபீசத்தில் மிஸ்ரியாருடைய ஜியாரத்துக்கு சென்றால் அங்கே பெரும் பெரும் மந்திரிமார்கள் எல்லாம் முட்டுக்காலிலே கிடப்பார்கள். தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் உடனே நஃபீசத்தில் மிஸ்ரியாவுடைய ஜியாரத்துக்கு வருவார்கள். அன்பாந்தவர்களே, இப்படியாப்பட்ட நஃபீசத்தில் மிஸ்ரியா அவர்களை சைதுனா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அன்பு வைத்தார்கள். இவர்கள் வஃபாத்தானார்கள் ஹிஜ்ரி 24வது ஆண்டு. இந்த ரஜபு மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மஹரிப் தொழுகையை தொழுகிறார்கள். இஷா தொழுகை தொழ முடியவிட்டே வஃபாத்தாகி விட்டார்கள். வஃபாத்தானதுக்கு பின்னால் அந்த செய்தி எங்களும் பறந்தது. ஆனால் மிஸ்ருக்காரர்கள் சொன்னார்கள், இமாம் அவர்களை முகத்தம் மலையினுடைய அடிவாரத்திலே நாங்கள் அடக்க வேண்டும், அதற்கும் விஷயம் இருக்கிறது, குறிப்பிட்ட நேரத்திலே இல்லா செய்தியை சொல்ல முடியாது, அங்கே அடக்குவதற்காக வேண்டி மறுநாள் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் ஜனாசாவை அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய பள்ளியிலே தொழுவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது சைதுனா ஹபீசத்துல் மிஸ்ரி அவர்கள் வாழ்ந்த வீட்டிலே தான் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக போகின்ற போது அந்த ஜனாசாவை கொண்டு வந்தவர்களிடத்தில் சொன்னார்கள், இந்த ஜனாசாவை தாருங்கள், எனதுடைய வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று அவர்களுடைய முற்றத்திலே வைத்து சைதான ஹபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் அந்த ஜனாசாவை, ஜனாசா தொழுகையை அவர்கள் தொழுது விட்டுத்தான் ஜனாசாவை ஒப்படைத்தார்கள். ஒரு வார்த்தை சொன்னார்கள், ரஹிமஹுல்லாஹுல் இமாம் ஷாஃபிஈ யுஹ்ஸினுல் வுலூஅ. அந்த பெரிய இமாம் எத்தனையோ கிதாபுகளை எல்லாம் கோர்வை செய்தவர்கள், பல ஆயிரக்கணக்கானவர்கள், பல லட்சக்கணக்கானவர்கள் பின்பற்றுகின்ற மதுஹபை உருவாக்கி ஸ்தாபகருக்கு சைதத்தின் நஃபீசத்தில் மிஸ்ரி அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு சான்றிதழ், அல்லாஹ் ஷாஃபிக்கு ரஹமத்து செய்வானாக, அவர்கள் யுஹ்ஸினுல் வதுவே நல்ல முறையிலே வது செய்வார்கள் என்று. இதை நாம் பார்த்த காலத்திலே இருந்து எப்போது நம்மளுடைய ஷேஹுனா மிஸ்பாஹி அவர்கள்
ஒளிச்செய்கின்ற போது இதைத்தான் நான் ஞாபகம் செய்வேன். செய்தனா மிஸ்பாஹி அவர்கள் நல்ல அழகாக ஒளி செய்வார்கள், நேரம் எடுத்து ஒளி செய்வார்கள், அவர்கள் ஒழுங்கை பாதுகாத்து வைத்துக் கொண்டு வருவார்கள். அப்படி செய்த நபீசத்தில் மிஸ்ரி அவர்கள் ஷாஃபி இமாமை புகழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு அஹ்லு பைத்துகளை நேசிப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்களை உலமாக்கள் நேசித்தார்கள், இமாம்கள் நேசித்தார்கள். அவர்களுடைய மதுஹபை இமாம்களே ஒருவர் தான் இமாமுனா ஜக்கரியல் அன்சாரி ஷேகுல் இஸ்லாம் அவர்கள். பெரும் இமாமாக இருந்தவர்கள், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். அவர்கள் மாணவர்கள் கூறுகின்றார்கள், ஜக்கரியல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மக்கமா நகரிலே இருந்து ஹாஜிமார்கள் வந்தால், உம்ராவுக்கு போனவர்கள் வந்தால் ஜம்சமை கொடுப்பார்கள். ஜம்சமை கொடுக்குகின்ற போது 3 துவா செய்வார்கள். ஒரு துவா என்னவென்றால், அவர்கள் ஃபிக்ஹ் ஷாஃபியிலே ஷாஃபி மதுஹபிலே ஒரு கிதாபை எழுதினார்கள். அந்த கிதாபுக்கு மன்ஹஜ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நான் வஃபாத்தாகுவதற்கு முன்னால் இந்த கிதாபை முகம்மலாக பூர்ணப்படுத்த வேண்டும் என்று துவா செய்தார்கள். இரண்டாவது துவா செய்வார்கள், நான் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பக்கத்திலே அடங்கப்பட வேண்டும் என்று. மூன்றாவது துவா மறுமையினுடைய மறுமை பற்றி துவா செய்வார்களாம். இமாமுனா ஜக்கரியல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் கைரோமா நகரிலே இருந்து பக்கத்திலே இருக்கிற நகரிலே வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஊரவர்கள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி அங்கே உள்ள ஜாமியில் மஸ்ஜிதிலே பெரிய ஜும்மா பள்ளி வாயிலிலே ஒரு இடத்தை தயாராக்கி அங்கே அடக்கம் செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாகி விட்டார்கள். அப்போதுதான் அந்த மன்னர் ஒரு விடயத்தை அறிவித்தார் மக்களுக்கு. ஜக்கரியல் அன்சாரி ஒரு சாதாரணமான ஒரு இமாம் அல்ல, ஒரு பெரிய இமாம். அவர்களை கண்ணியப்படுத்துவதென்றால் அவர்களை கொண்டு போய் ஷாஃபி இமாமுக்கு பக்கத்திலே அடக்குவதுதான் இந்த இமாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கண்ணியம் என்று அவர் அவருடைய சட்டத்தை பிறப்பித்தார். பிறப்பித்த உடனே இமாமுனா ஜக்கரியல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்களை கொண்டு போய் ஷாஃபி இமாமுக்கு பக்கத்திலே அடக்கவில்லை, முன்னுக்கு அடக்கியிருக்கிறார்கள். இன்று ஷாஃபி இமாம் அவர்களை ஜியாரத்து செய்ய போனால் ஜக்கரியல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கபர் இருக்கிறது. என்னுடைய ஷேகை, என்னுடைய இமாமை தரிசிக்க வாருங்கள் என்று வரவேற்பது போன்றுதான் அவருடைய கபர் அமைந்திருக்கிறது. அதை ஜியாரத் செய்து விட்டுத்தான் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஜியாரத்து செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எகிப்திலே உள்ள மிஸ்ரிகள் ஷாஃபி இமாமை வித்தியாசமாக ஜியாரத் செய்கிறார்கள். அவர்களுடைய கபருக்கு சென்றால் ஒரு பெரிய மலை கும்பம் மாதிரி கடுதாசிகள் கிடைக்கும். என்னவென்றால், நமது நாட்டிலே உள்ளவர்கள், இந்தியாவிலே உள்ளவர்கள் ஏதாவது நேர்ச்சிகள் வைத்து, காசை வைத்து, புடவத்துண்டிலே வைத்து கட்டுவதை போன்று அங்கே உள்ளவர்கள் தங்களுக்கு தேவை, தங்களுடைய தேவைகளை ஒரு கடிதமாக எழுதி இமாம் அவர்களுடைய ஜியாரத்திலே போட்டு வைக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவு அவ்வளவையும் ஒரு பெரிய போரபேக்குகளிலே சாக்குகளிலே கொண்டு நிறைத்துக் கொண்டே வெளியாக்குவார்கள். இவ்வாறு செய்வார்கள். இன்னொன்று இருக்கிறது, அவர்கள் இமாம் அவர்களோடு ரொம்ப ஒழுக்கமானவர்கள். அவர்களுடைய பேரை சொல்ல மாட்டார்கள், சொல்லுவார்கள் எங்கே போகிறீர்கள் கேட்டால் இந்த இமாம் இமாம் இடத்திலே நாங்கள் போகிறோம் என்று சொல்லுவார்கள். இமாம் என்று ஒரு எகிப்துவாசி சொன்னால் அது இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்குத்தான் சாரும். அவ்வாறுதான் பழைய கைரோவுக்கு போவதற்கு புதிய கைரோவில் இருந்து பஸ் கூட அரசாங்கம் போட்டு கொடுத்திருக்கிறது. அவர்களுடைய இவத்திக்காது எகிப்து அந்த மிஸ்ரகத்திலே ஒரு இவத்திக்காது இருக்கிறது. அவர்களுடைய ஒரு எண்ணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா அசருக்கு பின்னால் இமாம் அவர்களிடத்திலே வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு முறை ஜியாரத்து செல்ல போன ஒருவர் ரசூலுல்லாஹுவை குதிரையிலே கண்டார். கண்டுவிட்டு வந்து சொன்னார், நான் நபியை அங்கே கண்டேன் என்று. கூட்டிக் கொண்டு போனார், அங்கே நபி இருக்கவில்லை. ஆனால் இவர் பையனாக கூடாதல்லவா, உடனே பார்க்குகிறார் தரையிலே ரசூலுல்லாஹ் வந்த குதிரையினுடைய அடையாளம் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது.
அங்கே போய் அங்கே உள்ள காபட்டை நீக்கி பார்த்தால் அந்த அடையாளம் இப்போதும் இருக்கிறது. அன்பா அந்த சகோதரர்களே, சைதுல இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி பேசுவதற்கு பல மணித்தியாலங்கள் நாட்கள் வேண்டும். அவ்வாறான ஒரு மேதை, குறைசி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், அகிலு பைத்துகளைச் சேர்ந்தவர்கள், அகிலு பைத்தை நேசித்தவர்கள், இவர்களுடைய மௌலத்தை நாம் புகாரியுடைய ஹதப் அண்டைக்கு சனிக்கிழமை காலையிலே நாம் இங்கு ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய பரக்கத்தை கொன்றும், ஏனையவர்களுடைய பரக்கத்தை கொன்றும். வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோய்களை நீ எங்களுக்கு குணமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஷேஹுன் அவருடைய ஆயுளை பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு பூர்ணமான திரு ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. அவர்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு உதவி அளிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய நல்லடியார் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.